हरे कृष्णा, ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवयां भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्ठिकी मुखं करोति वाचालं पंगुं लंकायते किरिं यत्कृपा तमहं वंदे श्रीगुरुं दीनतारिणं परमानंद माधवं श्री चैतन्य ईश्वरं। हरे कृष्णा शिल गुरुदेव की जय, शिल प्रभुपाद की जय। हरे कृष्णा श्रीमद् भागवतम स्कंदम नान्गु अध्यायम एलु दक्षन नडत्तिय वेल्वी एन्नुम तलैप्पिल पदम नार्पत्ति ऐंदु। ब्राह्मणा ऊचुः त्वं क्रदुस्त्वं हविस्त्वं हूताशः स्वयं त्वं हि मन्त्रः स्मिद्दर्भपात्राणि च त्वं सदस्य ऋत्विजो दम्पती देवता अग्निहोत्रं स्वदा सोम आज्यं पशुः। वर्ड बै वर्ड मीनिंग। ब्राह्मणाह अंदनर्कल उच्चु कूरिनार्कल त्वं नीर क्रदु वेल्वी त्वं नीर हवी अर्पणिक्यपड़ुं सुत्तमान वेन्नै हुदास नेरुप्पु स्वयं उर्वमानवर त्वं नीर ही आह मंत्र वेदमंदिरंगल स्मित दर्ब पात्रानी சமித்து தர்பைப்புல் மற்றும் வேள்வி கலசங்கள் ச மேலும் த்வம் நீர் சதஸ்ய சபையின் உறுப்பினர்கள் ருத்விஜ புரோகிதர்கள் தம்பதி வேள்வியின் தலைவர் மற்றும் அவரது மனைவி தேவதா தேவர்கள் அக்னிஹோத்திரம் புனித அக்னி சடங்கு ஸ்வதா முன்னோர்களுக்கு அர்ப்பணித்தல் சோம சோமரசம் ஆஜ்யம் சுத்தம் செய்யப்பட்ட வெண்ணெய் பசு வேள்விக்குரிய விலங்கு. டிரான்ஸ்லேஷன். அந்தணர்கள் கூறினார்கள், அன்பில் சிறந்த பகவானே, நீரே வேள்வியின் உருவம், நீரே வேள்வியில் அர்ப்பணிக்கப்படும் சுத்தம் செய்யப்பட்ட வெண்ணெய், நீரே நெருப்பு, நீரே வேத மந்திரங்கள், நீரே சமித்து, நீரே ஜுவாலை, நீரே தர்பைப்புல், மேலும் நீரே வேள்வி கலசங்களாகவும் விளங்குகிறீர்கள். வேள்வியில் நடத்தும் புரோகிதர்களும் நீரே. நீரே இந்திரனால் தலைமை தாங்கப்பட்ட தேவர்களும் ஆவீர். மேலும் நீரே வேள்விக்குரிய விலங்காகவும் இருக்கின்றீர். வேள்வியில் சமர்ப்பிக்கப்படும் அனைத்தும் நீவிராக அல்லது உமது சக்தியாக இருக்கிறது. பர்பட் பைஷில பிரபா ஜெய்ஷில பிரபா. இந்த குறிப்புரையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எங்கும் பரந்துள்ள தன்மையானது ஓரளவு விளக்கப்பட்டு இருக்கிறது. விஷ்ணு புராணம் இவ்வாறு கூறுகிறது, ஓரிடத்தில் இருக்கும் நெருப்பானது தன் ஒளியினையும் வெம்மையினையும் எல்லா இடங்களுக்கும் பரப்புகிறது. அதுபோல ஜட உலக மற்றும் ஆன்மீக உலகங்களில் நாம் காணும் எதுவும் முழு முதற் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்து பிறந்த பல்வேறு சக்திகளின் தோற்றங்களைத் தவிர வேறு எதுவும் இல்லை என்று. அந்தணர்களின் கூற்று என்னவென்றால், எல்லாமே பகவான் விஷ்ணுமயம் என்பதாகும். வேள்வியின் நெருப்பு, படைப்பு பொருட்கள், சுத்தம் செய்யப்பட்ட வெண்ணெய், கலசங்கள், வேள்விச்சாலை மற்றும் தர்பைப்புல் எல்லாம் விஷ்ணுவே என்று அந்தணர்கள் இந்த ஸ்லோகத்தில் குறிப்பிட்டு கூறுகின்றார்கள். எல்லாம் பகவான் விஷ்ணுவே. எல்லா யுகங்களிலும் செய்யப்பட்ட எல்லா வேள்விகளையும் போலவே இந்த கலியுகத்தில் செய்யப்படும் சங்கீர்த்தன வேள்வியும் மிகச்சிறந்ததென்று இங்கே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவன் சங்கீர்த்தன வேள்வியினை
ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று ஓதுவதன் மூலம் செய்தான் என்றால் வேதங்கள் பரிந்துரைக்கும் வேள்விகள் செய்வதற்கான மிகப்பெரிய ஏற்பாடுகள் எல்லாம் ஒரு சிறிதுமே தேவையில்லை. ஹரே மற்றும் கிருஷ்ணா ராமா என்னும் புனித மந்திரங்களை வழிபடுவதில் ஹரே என்பது பகவான் கிருஷ்ணரின் சக்தியையும் கிருஷ்ண என்பது விஷ்ணு தத்துவத்தையும் குறிப்பதாகும். இந்த இரண்டும் ஒன்றாக இணையும் போது அவை எல்லாமும் ஆகும். தற்காலத்தில் கலியுக பாதிப்பினால் துன்பப்படுபவர்கள் வேள்விகள் செய்வதற்காக வேதங்கள் பரிந்துரைக்கும் வேள்வி பொருட்களை ஆயத்தம் செய்வது இயலாததாகும். ஆனால் ஒருவன் ஹரே கிருஷ்ணா என்று எளிமையாக ஜபித்தால் கூட அவன் எல்லாவித வேள்விகளையும் செய்கிறான் என்று புரிந்து கொள்ளப்படும். ஏனென்றால் நமது பார்வைக்குள் ஹரே கிருஷ்ண சக்தியையும் கிருஷ்ணரையும் தவிர வேறொன்றும் இல்லை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் அவரது சக்திக்கும் இடையே எந்தவிதமான வேறுபாடும் இல்லை. இவ்வாறு அனைத்தும் அவரது சக்தியின் தோற்றமாக விளங்கும் பொழுது பகவான் கிருஷ்ணரே எல்லாம் என்று புரிந்து கொள்ளப்பட வேண்டும். கிருஷ்ண உணர்வில் அனைத்தையும் ஒருவன் ஏற்றுக்கொள்கிறான் என்றால் அவன் விடுதலை பெற்றவன் ஆவான். எல்லாம் கிருஷ்ணரே என்றால் கிருஷ்ணருக்கென்று தனித்த அடையாளம் எதுவும் இல்லை போலும் என்று ஒருவன் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. தனது சக்தியின் மூலம் அவர் எல்லாவற்றிற்கும் தனித்து இருந்து அவர் எல்லாவற்றிலிருந்தும் தனித்து இருந்து கொண்டாலும் கூட பகவானே எல்லாமாக விளங்குகிறார். இது ஸ்ரீமத் பகவத்கீதை 9வது அத்தியாயத்தில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் படைப்பு முழுவதும் எல்லாமாக பரந்திருந்தாலும் அவர் எல்லாமாக இருக்கவில்லை. பகவான் சைத்தன்யரால் பரிந்துரைக்கப்பட்டிருக்கும் தத்துவம் என்னவென்றால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரே நேரத்தில் ஒன்றாகவும் வேறாகவும் இருக்கிறார் என்பதே ஆகும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 4 அத்தியாயம் 7 தக்ஷன் நடத்திய வேள்வி என்னும் தலைப்பில் பதம் 45 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே போல்.